எம் எஸ் தோனிக்கு பிறகு அந்த பொறுப்பு தன் மீது விழுந்துள்ளது என்று ஹர்திக் பாண்டியா தெரிவித்திருக்கிறார் இந்திய அணியில் எம் எஸ் தோனி ஆற்றிய பங்கு என்பது யாராலும் ஈடு செய்ய முடியாத ஒன்றாக கருதப்படுகிறது அணிக்கு கேப்டனாக இருந்த போதிலும் கேப்டன் பதவியில் இல்லாத போதிலும் அணிக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கி அவர் அணிக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்திருந்தார் இந்தியா டி டுவெண்டி அணியின் தற்போதைய கேப்டன் ஹர்திக் பாண்டியா தற்போது எம் எஸ் தோனிக்கு பிறகு அந்த பொறுப்பு தன் மீது விழுந்துள்ளதாக கூறியிருக்கிறார் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி ஆற்றிய ஆற்றிய அதே ரோலில் தான் செயல்படுவது தனக்கு எந்த கவலையும் இல்லை தோனியின் ரோலில் தான் விளையாடுவதற்கு பழகி வருவதாக மேலும் பினிஷிங் ரோலில் விளையாடும் போது ஒரு சவாலை ரசிப்பதாக கூறப்படுகிறார் விக்கெட்கள் இடையே அவரது ஓட்டம் ஸ்ட்ரைக் சுழ்ச்சி மற்றும் ஆட்டத்தின் முடிவில் அதிரடியான ஷாட்கள் விளையாடுவதில் தோனி எப்படி சிறப்பாக இருந்தாரோ என்பது அனைவரும் அறிந்தது பல ஆண்டுகள் தான் அதிக அனுபவத்தை பெற்றுள்ளதாக கூற பா கூறிய பாண்டியா அணிக்கு உதவ தனது ஸ்ட்ரைக் ரேட்டை தியாகம் செய்து தயாராக இருப்பதா இருப்பதாக கூறப்படுகிறார் தான் இளமையாக இருந்தபோது பந்தை மைதானத்தை சுற்றி அடித்தேன் தற்போது தோனி அணியில் இல்லை தனக்கு பொறுப்பு க கூடிவிட்டது அதை தான் பொருட்படுத்தவில்லை அணிக்கு நான் இருக்கிறேன் என்பதற்கு சில உறுதியை கொடுக்க விரும்புகிறேன் என்று பாண்டியா கூறியிருக்கிறார் நியூசிலாந்துக்கு எதிராக டி டுவெண்டி தொடரை ரெண்டு ஒன்று என இந்தியா வெற்றி பெற்றது ஹத்திக் பந்து வீச்சில் நாலு விக்கெட்டுகள் மற்றும் பேட்டிங்கில் முப்பது ரன்கள் எடுத்து ஆல்ரவுண்டர் ஆட்டத்தை வெளிப்படுத்திய தொடர் நாயகன் விருதையும் பெற்றார் இந்த போட்டிக்கு பிறகு அவர் அளித்த பேட்டியில் ஹர்திக் பண்டையா இவ்வாறு கூறியிருக்கிறார்